2017 ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க அனைவரையும் அன்போடு இயேசுவை நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நவம்பர் 10 2019 மே மேஹேட சாபாகி சிட்ன ஒப்ப சில தினம் இயேசு சுவாசே நாமே இத்தாதரேன் பிலிகண்ணு. A warm welcome to those of you who have come to the Mount Carmel Church today, the 17th of November year 2009, and we are on to part 23 in our lesson in 1st John. ஒன்று யோவான் புத்தகத்திலே எக்க யோவான் போத்தே நாம் 23rd பாகத்துக்கு வந்திருக்கிறோம். அப்ப 23rd கோடசர பேமனே சிட்னோம். அப்பாடா சொல்லுங்க. அப்பாடா ஹப்போ அத்தியாந்தம் கேளு கேண்டுகோ சொல்லுங்களே. அத்தியாந்தம் என்னதுக்கு தெரியுமா? இரண்டாவது அதிகாரத்தை இன்னைக்கு முடிக்க போறோம். அது தவசை வெத்தி தேவனி பரிச்சயதே அப்ப இவர காண்ட. We are going to sigh in relief as we today would conclude chapter 2. இன்றைக்கு இரண்டாம் அதிகாரத்தின் 29th வசனத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். அது தேவனி பரிச்சயதே 29 பதே ஒபட உகண்ணண்டேனோ. We are going to meditate chapter 2 verse 29. And you know what, when I started, somebody asked me, Pastor, how many weeks do you think this teaching is going to go on? இந்த பாடத்தை நான் ஆரம்பிக்கும் பொழுது மே பாடம மம ஆரம்பிக்கறதி யாரோ ஒரு பாஸ்டர் இடத்துல கேட்டார். கவுதோ இக்க பாஸ்டர் என்ன கேவா பாஸ்டர் எத்தனை வாரங்கள் நீங்கள் இதை படித்து கொடுப்பீர்கள் என்று. சத்தி கியா கிதர உமே குகண்ணனோ அது கேல. நான் யோசிக்கும் பொழுது சொன்னார் தேவதாசே ஹிதல மம கல்பனா கர்கன இன்ன கூட யாக்கி ஓ அந்த துஷார்த பாஸ்டர் துஷார்த யாரோ சொன்னாங்க ஒரு 5-6 ஞாயிற்றுக்கிழமை இழுக்குமான்னு கேட்டார். He asked me, I think it was Tushar, Pastor Tushar asked me, would it go for about 5 or 6 episodes? I said, I don't know. நான் சொன்னேன் எனக்கு தெரியாது. மாமா தானே. ஒன்று யோவான் புத்தகத்திலே எக்க யோவான் போத்தே 5 அதிகாரங்கள் இருக்கின்றன. பரிச்சேத பகாய் தியன்னு. There are 5 chapters in 1st John. இப்போதான் 2nd அதிகாரத்தை முடிக்க போகிறோம். தந்தமா தேவனி பரிச்சயதி இவர காண்டேன்னு. It is today that we are concluding chapter 2 and this is part 23 already. இது 23rd பாகம். மே ஐல 23 வெனி கோடஸ். எந்த தெய்வமே. மகே தெய்யனே. ஆனாலும் 2nd அதிகாரத்தை முடிக்கிறது எனக்கு சந்தோஷம். இந்த பைபிள் புது பைபிள் ஐஸ்கிரீம் பைபிள்னு பேர் வச்சிருக்கேன் இதுக்கு. ஏகோமோனா தேவனி பரிச்சயதி இவர காண்ட லபீம சத்துட்டக் மே பைபிள் அலு Bible ice cream bible ekila kiyanne. I call this bible ice cream bible because of the color. I got this very new, and in this new bible this 1st john chapter 2 is already worn and torn and rugged finished. Idhula inda 1 john 2nd adhigara paper pathingala adu kilinji utthayagi idu palasa poiruchu. Damme alut bible palaveni john pothe devani parichchade pituwa den இரிலா பொடியலா தம் வெண்டோனே தேவல் இல இவரை ஏத்தன காரியங்கள் ஆனால் ஆண்டவர் அதிகமான காரியங்களை எங்களுக்கு கற்று கொடுத்திருக்கார் அப்படிதானே. அப்ப தேவியானாசி போஹோ காரண அப்படி உகண்ணவா. many people many things god has taught us through this. Now actually many people are not interested in watching this in the பிரசங்கங்களை பெரிதாக யாரும் ரொம்ப பயங்கரமா பார்க்கறாங்க இல்ல. அப்ப மே தேசனாவில கவுறு திதா உணந்துவேன் ஆசாவேன் பலன்னே. ஏன்னா அந்த டைட்டில்ல பெரிய கவர்ச்சியா இல்ல. ஒன்று யோவான் அதுல 15th பாகம் 16th பாகம் இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஐக்கியன் மே தேசனாவுல மாத்ருக்க ஆகர்ஷணியனே இக்க யோஹான் பலவேனி கூடது தேவனுக்கு ஓம தமா யான்னே. Because the titles are not attractive, you know, on YouTube if you go it will say lesson 12, lesson 13, lesson 14, so they're not very attracted. But boy, I'll tell you, this so far has changed our lives. In the பாடங்கள் ஒன்று யோவான் எங்களுடைய வாழ்க்கைகளை மாற்றி இருக்கின்றது. ஆமென். என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு வருகிறது என்றால் பாருங்களேன் தேவதாசேக்கின மகே ஜீவிதே கோஹமது வினஸ்கல்லத்தின் கீழ பலாண்டு கீழ. God is changing my life through these sermons. Okay, let's go to 1 John chapter 2 and verse 29. Let's read it. நாம் வாசிப்போம் 1 யோவான் 2nd அதிகாரம் 29th வசனத்தை. அப்ப கேமு 1 யோவான் தேவனி பரிச்சயதே 29 வேனி பதே. அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். உன்னஹான்சே தர்மிஷ்ட பவ நுபலா தனிஹுனாம் தர்மிஷ்ட கம் கர்ண சியல் அந்த உன்னஹான்சேகின் இப்பதி சிட்ன பவ நுபலா தனிஹுய. If you know that he is righteous, you know that everyone that doeth righteousness is born of him. இப்போ இந்த நீதி என்கிற சொல் இந்த இடத்திலே 2 தடவை வருகிறது. தம்மே தர்மிஷ்டகம கேன பதே மேஸ்தானே
ස්ථාන දෙක සඳහන් වෙනවා. The word righteous occurs twice in this verse, and those of you who know Greek, the Greek word for righteousness is dikaios. Dikaios, okay? The Greek தெரிந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். මේ ග්‍රීක භාෂාව දන්න බොහෝ දෙනෙක් ඉන්නවා. அவர்களுடைய நன்மைக்காய் சொல்கிறேன் நீதி என்ற பதத்தினுடைய கிரேக்க பதம் dikaios. ඔවුන්ගේ දැනගැනීම උදෙසා කියන්නම් මේ ධර්මිෂ්ඨකම කියන පදේ ග්‍රීක වචන ඇවිල්ලා dikaios. உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்ச்சியை நேரடியாக பார்க்கின்ற அன்பான சகோதர சகோதரிகளையும் நான் இயேசுவின் நாமத்திலே வரவேற்க விரும்புகிறேன். லோகே බොහෝ දේශයන්වල සිටර අපිත් එක්ක සම්බන්ධ වෙලා ඔබ සියලු දෙනාම අපි යේසුස් වහන්සේ නාමයෙන් පිළිගන්න කැමතියි. සජීවීව. Those of you who are joining us live from all over the world, a warm welcome to you. Let God minister to you through this message. அப்போ நீதி என்றால் என்ன? Dikaios என்றால் என்ன? එතකොට ධර්මිෂ්ඨකම නැත්තම් dikaios කියන්නේ මොකද්ද? What is righteousness or dikaios by definition? அதை பற்றி நான் பேச போனால் ஏகன මම කතා කරන්න ගියා නම් அதுக்கு ஒரு 25 30 பாகங்கள் પ્રસંગம் பண்ணணும். ඒකට තවත් පාඩම් 25 26 විතර කරන්න වෙයි. If I teach righteousness I'll need another 25 to 30 Sundays, okay? So let's not get into that. அதற்குள்ளே போக வேண்டாம். එනිසා ඒ තුලට යන්න අවශ්‍ය නැහැ. நமக்கு தேவையான அளவை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். අපිට අවශ්‍ය ප්‍රමාණයට පමණක් මම කියන්න කැමති වෙනවා. இப்போ தேவன் நீதி உள்ளவர். දැන් දෙවියන් වහන්සේ ඇවිල්ලා ධර්මිෂ්ඨූතයන් වහන්සේ. யாக்வே சித்கனு நீதியின் கர்த்தர். யாக்வே சித்கனு ඒ කියන්නේ ධර්මිෂ්ඨකමේ දෙවියන් වහන්සේ. Okay, யாக்வே சித்கனு means the God, the Lord of righteousness, okay? So our Lord is righteous. நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ளவர். அப்பே தேவன் வாசே தர்மிஷ்டூதன் வாசே. அவ்வப்போது அல்ல. ஏ சமஹர விலாவட நெவே. It's not sometimes. It's not most of the time. அதிகமான நேரத்துல அவர் நீதி உள்ளவர். அப்படி அல்ல. ගොඩක් කියලාට උන්වහන්සේ தர்மிஷ்டாய் එහෙම නෙමේ. அவர் எப்பொழுதும் நீதி உள்ளவர். උන්වහන්සේ සෑම මොහොතකම தர்மிஷ்டூதன் வாசே. நீதி என்றால் நிறைய சொல்லலாம். ධර්මිෂ්ඨකම කියන එක බොහෝ සෙන් කියන්න පුළුවන්. නමක තේවයනයි මාත්‍ර මම சொல்லுகிறேன். හැබැයි අපිට අවශ්‍ය දේ විතර මම කියන්නම්. Although I can explain a lot of things pertaining to righteousness, I will explain only those that are relevant to us. Number 1. නීති උල්ලවර් නල්ලවර්. ඒ කියන්නේ පළවෙනි කාරණාව ධර්මිෂ්ඨ වූ කෙනා යහපත්. The righteous person should be a good person. ஒரு கெட்ட மனுஷனால ஒரு கெட்ட நபரால நீதி உள்ள ஒரு ஆளால ஆளாக செயல்பட முடியாது. அயஹாபத் கெனகுட எம நத்த நரக கெனகுட தர்மிஷ்ட கெனக் விதியட இந்த பே. A bad person cannot be a righteous person. இப்போ பழைய ஏற்பாட்டிலே நாம் வேதத்தை பார்க்கும் பொழுது நம் பர்ணகீசுமே அபி பைபிளே பலத்தி ஆண்டவர் செய்கிற சில காரியங்களை பார்க்கும் பொழுது திவ்யன் வஹாசே கண்ண சமஹர காரணா பலத்தி அவர் கெட்ட வேலைகள் செய்வது போல தென்படும். வஹாசே මේ නරක විදිහට ක්‍රියා කරනවා වගේ පේනවා. When we look at the Old Testament, some of the stories, we may feel that God is not being good in those instances. உதாரணமாக உதாரணයක් විදිහට சோதோம் கொமோராவை அவர் அழித்த பொழுது சோதோம் குமாரா உன்னහසේ විනාශ කරද්දී ஐயோ ஒரு நல்ல ஆண்டவர் எப்படி அப்பா எல்லாரையும் அழிப்பார் என்கிற ஒரு கேள்வி வருகிறது. ஐயோ யஹபத் தேவனாசி කොහොමද මේ சேரம் විනාශ කරන්න කියන ප්‍රශ්න එනවා. When God destroyed Sodom and Gomorrah, a question can arise within us: can a good God destroy two nations altogether? அப்புறம் பெண்கள் ஆண்கள் பிள்ளைகள் மிருகங்கள் எல்லாவற்றையும் அமலேக்கிலே போய் கொன்று போடு என்று ஆண்டவர் சவுலுக்கு சொன்னபோது එතකොට සාවුල්ට දෙවියන් වහන්සේ කියද්දි ගැහණු පිරිමි සත්තු ලදරුව හැම කෙනෙක්ම මරලා දාන්න කියලා කියද්දි ஒரு நல்ல ஆண்டவரால் முடியுமா அப்பாவி குழந்தைகளையும் ஒன்றும் தெரியாத மிருகங்களையும் கொல்லுவதற்கு යහපත් වූ දෙවියන් කෙනෙකුට පුළුවන් කිසිම දෙයක් හයක් හතර නොදෙන්නේ ලදරුව මාන්න එහෙම නැත්නම් කිසිම දෙයක් නොදෙන්නේ සත්තුම මරලා දාන්න. You know when God told Saul to go and destroy the Amalekites, men, women, children, infants and even animals, sometimes we may wonder how can a good God ask somebody to go and destroy all, even the innocent people. ஆனால் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலே தான் அப்பே அவருது தேகட் பிரதமே தமா எனக்கு கண்டுபிடிக்க கூடியதா இருந்தது ஏன் அதை செய்தார் என்று தேவதாசியாட்ட ஹோயா கண்ட புலுவாங்க உனே ஐ ஏ வகைய தேயக் அனுமத கல்ல தீன உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன் ஏகோ பட கேல தீல திபனோ only a couple of years ago I was able to discover why God had to do that and I taught that to you and only after realizing that I was able to fathom
wow, yes, God has not been bad, he was good. அப்ப அதை கண்டுபிடித்த பொழுது தான் எனக்கு புரிந்தது. இதோட ஏக ஹோயாகத்ர பாஸ்தே தான் மாட்ட அவபோதம் உனே. ஆண்டவர் கெட்டவர் அல்ல நல்லவர் என்று. திவ்யனாசே ஆயா பத்னே உன்னாசே ஆயா பத்கே. ஆகான் என்ற ஒரு மனுஷன். ஆகான் கேன மனுஷயா. ஒரு சாதாரண துப்பட்டியை களவெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறான். நிகன் சாமானிய ஏக பெட்டியா மேஹரகம் கரா. அப்ப அவனை குடும்பத்தோடு கல்லிருந்து கொல்ல வைத்தார் ஆண்டவர். பவுல் பிட்டிம் ஓஹுவ கல்கால மரண அனுமதி கர திவ்யனாசே. You know when Achan committed what he committed in the book of Joshua, God told Joshua to stone the entire family and destroy them. அப்ப அந்த மாதிரி நேரத்திலே நமக்கு யோசனை வரும். ஏ வகை விலாவட அப்பிட்ட மே ஹிதனவா. திட்டிட்டு தண்டிச்சிட்டு விட்டுறலாமே அப்பா. ஐயோ நிகம் பெனலியல்ல தடுவாங்கல அதாரின்னு புளுவாங்க. ஒரு நல்ல ஆண்டவரால இதை செய்ய முடியுமா? யாபத் தேவிக்கனோட மே கரண்ட் பை இது. We may think how can a good God destroy an entire family for something that they did peripherally? He could have just chastised them. புரியதா உங்களுக்கு? தெரியாது பட. அப்படி பயங்கரமாய் வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நல்லவர் என்றால் ஏன் கெட்ட விஷயங்கள் உலகத்திலே நடக்கின்றன? உண்மையாக ஒரு நல்ல நபரால் தான் நீதி உள்ள நபராய் இருக்க முடியும். தமா தர்மிஷ்டு கெனக் விதியட இன்ன புலுவான்னே. Only a good person can be righteous. So when the Bible says God is righteous, it assumes that God is essentially good. அப்போ வேதம் தேவனை நீதி உள்ளவர் என்று சொல்லும் பொழுது, இதோட பைபிளே தேவியன் வஹான்சே தர்மிஷ்டு தான் வஹான்சே கிள கியாதி, அவர் நல்லவர் என்பதனை வேதம் காட்டுகிறது. உன்னாசே யாஹபாத் எமனதன் தர்மிஷ்டை கேல பைபிளே பென்னனோ. அடுத்து நீதி உள்ள ஒரு நபர் இளங்கட்ட தர்மிஷ்டு கெனெக் பட்சபாதம் இல்லாதவராய் இருக்க வேண்டும். பட்சபேத பலன் நெதி கெனெக் விதிரி சிட்டியது அபக்ஷபாதீவ இந்தோனே. நவ எ ரைச்சஸ் காட் ஷட் பீ இம்பார்ஷல். ஆனால் ஆண்டவருடைய வேதத்தை பார்த்தால் நினைப்பார்கள் சபாவை சமஹார அதிலவந்து ஹிதனோ. எனக்கு நான் ஆண்டவர் அவ்வளோ பெருசா என்னைய கவனிக்கிறது கிடையாது. ஐயோ திவ்யன்னு ஹசு மட்ட ஏதரம் வெடிப்புறமாவ கணங்கண்ண அவங்க அந்த குடும்பம் அப்படி அற பவுல இந்த ஆளுங்க அற அறையா. ஐயோ அவங்களாம் நல்லா இருக்காங்கப்பா. ஏழானும் ஹொதேட்டு இன்னும் ஈவன் டுடே இன் சர்ச்சஸ் சம் பீப்பிள் ஃபீல் யூ நோ வி ஆர் நாட் லவ்ட் பை காட் சோ மச் பட் தோஸ் பீப்பிள் காட் ஹேஸ் அ ஸ்பெஷல் ஃபேவர். உங்களுக்கு ஆண்டவர் ஒரு கூடுதலான ஒரு கிருபையை வைத்திருக்கிறார், உங்கள் மேல் ஆண்டவர் கூடுதலான ஒரு கரிசனையை வைத்திருக்கிறார் என்று. அப்பா சுரேஷ் ஒயா கேன திவ்யன் ஹாசு வெடிப்புரு அனுக்கிரக கேமனத்தம் வெடிப்புரு பிரேமத்தியங்க இன்னும் அவகே கிழக்கி போய் பொரு. That's a lie. How can God be partial if he is righteous? ஆண்டவர் நீதி உள்ளவர் என்றார் அவர் எப்படி பட்சபாதம் உள்ளவராய் இருக்க முடியும்? திவ்யன் ஹாசு தர்மிஷ்டவு தான் ஹாசுன உன்னஹாசு கோமத ஏக பக்ஷகட மே பாதிவ இன்னே பக்ஷபாதிவ இன்னே. சிங்களனே யூ சிங்களீஸ் மகேஷ் குமார தேசப்பிரிய பக்ஷ பக்ஷக்கு எனக்கு தேசபாலனைக்கான ஹிதாண்டு கத்தது ஏ பக்ஷ எனக்கான நினைவே கத்தாக்குறான். ஓகே ஆனால் நினைப்பார்கள் ஆனால் அப்படி இல்லையே அப்படித்தானே தெரியுது. It looks like that. No. It looks
There may be something different. God is impartial. Just take it into your system. அது பார்ப்பதற்கு அப்படி தெரிந்தாலும் அதுக்குள்ள வேற ஏதாவது இருக்கும். விளங்குதா உங்களுக்கு? பலன கொட்ட ஹேம வகை பேவுனாட்ட இட வடா வினஸ் தேக்க ஏதுல திபே. ஆகவே நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய ஆண்டவர் பட்ச பாதம உள்ளவர் அல்ல. எனிசா ஒப்ப தனகண்ட அப்பே திவ்யன் வஹன்சே அபக்ஷ பாதி உதவியன் வஹன்சே. அவர் நீதி உள்ளவர் என்றால் எமன உனாஸ் தர்மிஷ்டு தன் வஹன்சே நாம். அவர் நல்லவர். உனாஸே யஹபத். அவர் பட்சபாதம் இல்லாதவர். உனாஸே அபக்ஷ பாதி உதவியன் வஹன்சே. விளங்குதா உங்களுக்கு? சோ இஃப் காட் இஸ் ரைச்சஸ் தென் ஹி இஸ் குட். And then he is impartial. And then he should love. Avar nesikkiravarai irukka vendum. Unnase prema karannekku sitinawa. Valangada avar nesikkiravarai irukka vendum. Unnase apita aadarekkana kenek idirinna. Ipo naan oru oru oruvarudaiya nigalchai naan adikadi YouTube la paathukonde irpen. Adan Devadasaya tanathegge me vedasathan balagin inna YouTube ege. Oru Amerikavile irukkira oru judge. அமெரிக்காவின்னா ஒரு மினிஸ்டர்காரர். ஜட்ஜ் கேப்ரியோ. How many of you all have seen Judge Caprio's programs? He's a wonderful judge and the way he judges things, he impresses me a lot. அவர் வந்து ஒரு நீதிபதி. ஒரு மினிஸ்டர்காரர். அவருடைய வழக்கு மன்றத்திலே, அவருடைய நீதிமன்றத்தில் நடக்கிற வழக்குகள் எல்லாவற்றையும் வீடியோ செய்து அவர்கள் யூடியூபிலே போடுகிறார்கள். ஓகே உசாவியத்துல சித்தவேனா ஏ நடு அபசியல்ல உண்டாமே வீடியோக்கள யூடியூபக்கே தானோ. அமெரிக்காவிலே ப்ரொவிடன்ஸ் என்ற இடத்திலே தான் அவருடைய நீதிமன்றம் இருக்கிறது. அமெரிக்காவே ப்ரொவிடன்ஸ் கியன்னா ஏ ஸ்தானே தமா ஓகே உசாவியே பாவத்தினே. Have you seen him from Providence? Okay. இப்போ அந்த அந்த நபரை பார்க்கும் பொழுது எல்லாரும் அவருக்கு என்ன தெரியுமா சொல்லுகிறார்கள்? ஏ புத்தலைய பலத்தி போஹோ தினே கூட மனோ தன்ன அது கியன்னே. நீங்கள் நல்ல அன்பான ஒரு மனுஷன். ஒப்ப யஹபத்து பிரேமணிய மனுஷே. நீங்கள் அன்பாலே நீதியை செய்கிறீர்கள் என்று. ஒப்ப பிரேமணிய பிரேமணிய அந்தமட்ட ஒப்ப நீதிய இட்டுக்கரணமா. You know, in a loving manner, you establish the law. You are a lawful man. You are not a lawless man. But there is a lot of love in you. நீங்கள் வந்து ஒரு ஒரு சட்டத்தை உடைக்கிறவர் அல்ல. ஒப்ப நீதியை கடனக்கினக்னவே. ஆனால் அன்பிலே அந்த நீதியை நீங்கள் நிலைநாட்டுகிறீர்கள். அப்ப பிரேமே துலம ஒபய நீதியை இட்டு வேண்ட சலசம். நமது ஆண்டவர் நீதிபரராய் இருக்கிறார் என்பதற்காக அவர் அன்பில்லாதவர் அல்ல. அப்பே திவ்யன் வஹான்சே நீதி நீதிமே திவ்யன் வஹான்சே கினக்கு துல பிரேமே நே கினக்கு பெண்ணண்ட பே. So just because our God is righteous doesn't mean that he doesn't have love. அவர் அவர் ஆகான் குடும்பத்தை கல்லெறிந்து கொல்ல போன பொழுது உன்னஹான்சே ஆகான் ஏ கல்கால மரண்ட அனுமத கராதி. அவர் அன்பில்லாமல் அதை செய்யவில்லை. உன்னஹான்சே பிரேமே நதுவே தேக்கறேனே. அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். உன்னஹான்சே கொத்ரமா பாஸ்தாயிட பத்துண்ட. புரியதா உங்களுக்கு? தென்னது பட். சோ இந்த காரியங்களை நான் உங்களுக்கு இன்றைக்கு கொஞ்சம் விளக்க போகிறேன். இனிசா மே காரண அத்தாசியமாவோட பொட விஸ்தரம். So when God summoned Joshua and told him to stone Achan's family, he did not, God did not do that without love. He still loved them. So these are the three things that I am going to explain to you. இந்த மூன்று காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன். மே காரணத்துன அத்தாசியோட உகன்னா. ஏற்கனவே நான் சொன்னபடி கலிமக்கே போய் தேட. நீதியை குறித்து நிறைய இருக்கிறது. தர்மிஷ்டகம் என்ன போஹோ தேவால் திபெனோ. As I told you already, there is a lot pertaining to righteousness. But I have chosen only three elements that are relevant to us. அவற்றில் மூன்றே மூன்று அம்சங்களை மாத்திரம் உங்கள் முன் வைக்க போகிறேன். ஏனென்றால் அந்த மூன்று காரியங்களும் நமக்கு பொருந்தும். அப்பிட்ட போதும். அவர் நல்லவர். பட்சபாதம் இல்லாதவர். அன்பானவர். பிரேமணியாய். He is good. God is good. God is impartial. And God is full of love. ஓகே. இப்போ சில கேள்விகளுக்கு வருவோம். சமார் பிரச்சனை டைம். ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா ஏதேன் தோட்டத்திலே ஒரு தடை செய்யப்பட்ட மரத்தை படைத்தால் ஆதாமும் ஏவாளும் அதிலே புசிப்பார்கள் என்று? திவ்யன் வஹான்சேட தன்னவாத நத் ஏதங் உயனத்துல இக்க தானம் கஹக் ஹெதுவனம் திப்பனங் ஆதாம் மேவ ஏகெங் கை கியனேக. Didn't God know that if he placed a tree of good, the tree of the knowledge of good and evil in the garden of Eden, Adam and Eve would end up eating from that? Didn't God know? Devan vansidan nadda devanukku theriyada
தெரியும். தன்னோ ஏன் படைத்தார்? ஐமேவே சொல்லுகிறேன் கேளுங்க. கியால் என்ன ஆகாண்ட? அவர் நீதி உள்ளவர். உன்னாசி தர்மிஷ்டு தானாசி. நீதி உள்ளவர் என்ன செய்ய வேண்டும்? தர்மிஷ்டு தானாசி மனோத கரண்டோனே. யாருக்காவது எதையாவது கொடுத்தால் காட்டஹரி மனோஹரதையா துண்ணனம் அதை பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும். ஆமாவா இல்லையா? ஏக பாவிச்சு கரண்ட அனுமதி தேண்டோனே. நோ, எ ரைச்சஸ் பர்சன் ஷுட் அலவ் சம்படி டு யூஸ் சம்திங் தட் தே கிவ். இப்ப நான் வந்து பாஸ்டர் மகேஷுக்கு ஒரு ஒரு டெலிபோன் கொடுக்குறேன், ஒரு ஐபோன் 11 கொடுக்குறேன். இது பொய்யா? உண்மையே கிடையாது. சரியா? நான் பாஸ்டர் மகேஷுக்கு ஒரு ஐபோன் 11 கொடுக்குறேன். நான் பாஸ்டர் சுரேஷாவி இல்ல, மற்ற ஐபோன் 11 எக்கக் தேனோ. சோ ஐ ஆம் கிவிங் கிஃப்டிங் பாஸ்டர் மகேஷ் an ஐபோன் 11. சோ ஹி இஸ் வெரி ஹாப்பிலி அக்செப்டிங் தட். நான் கொடுத்தா எவ்வளவு சந்தோஷமா வாங்கிக்கிறீங்க இல்லையா? கண்ணெல்லாம் மேல போயிட்டு வருது. என்ன இப்ப வேறங்க? இப்ப நான் சொன்ன ஏதாவது இவர் கேள்படியணுமா இல்லையா? நான் பா சுரேஷ் மட்டும் மனோஹரி கிவோட மாமா கேக்கற வேண்டோனே இதுன்னு அது. இஃப் ஐ கமாண்ட் சம்திங் டு மகேஷ் ஹி ஹஸ் டு ஓபே. இப்ப நான் அவருக்கு ஐபோன் 11 கொடுக்கிறேன். நான் பா சுரேஷ் மட்டும் ஐபோன் 11 னே தேனோ. ஒரு சந்தோஷமா வாங்குகிறார். தம்மங்க தா சந்தோஷங்க பார காணோம். Thank you boss. Thank you boss. ஐயோ திருப்பி திருப்பி பார்க்கறாரு. தம்மங்க ஹரோ ஹரோ பலனோ. எல்லாம் பார்த்துட்டு ரூம் அவுட் போக போகும்போது தென் சேரம பல்லமம காம்பரங்க எலியட்ட எண்டே அத்தி. நான் சொல்றேன் மகேஷ், ஒரு நிமிஷம் இல்ல பாஸ் எதிர்க்கின மகேஷ் வினாடி அக்கின். You know, Mahesh is so excited when I give him iPhone 11 and he opens it and he is so excited, happy, exuberant, and he is saying, thank you pastor, I never thought you would give me a iPhone 11 and everything. And after a little while he is now leaving the room and I say, hang on a minute Mahesh, ana idu nee paavikka kudad abai umba meka paavichikaranda undana pesam poyittu cupboard la pooti vechirukanu paadu egila cupboard eddal alokkalla daandone எப்படி இருக்கும் கோமதி? இது ஏன்னா once he is ready to leave I tell him, but Mahesh you cannot use it, you have to lock it up and keep it in a safe place, you are not allowed to use it. அப்ப இவர் கேக்குறாரு, பாஸ்டர் ஜோக் அடிக்கிறீங்க இல்லையா பாஸ்டர்? எதிர வாங்க பாஸ்டர் வீலு வரணே. So Mahesh will think that I'm joking. நீங்க நினைப்பீங்களா இல்லையா? எந்த அறிவு கட்டமே ஏன் போனை கொடுத்துட்டு பயன்படுத்தாதுன்னு சொல்லுவான். பயன்படுத்தவே கூடாது. இவர் அந்த ஃபோன் எடுத்து கொண்டு போயிட்டு கபட்டில் வச்சுட்டார். எத்தனை மாமா ஏ ஃபோனு கறங்கில கபட்டே தான். ஸோ ஐ ஹவ் டோல்ட் ஹிம் ஸ்பெசிஃபிக்கலி யூ கேனாட் யூஸ் த ஃபோன், கீப் இட் இன் அ சேஃப் பிளேஸ். நவ் ஆம் ஐ ஃபேர்? நான் ஒரு ஒரு நல்ல நீதியுள்ள மனுஷனாக நடந்திருக்கிறேன். நான் இவருக்கு தன் தேவதாசை எத்தக்கூட்ட தர்மிஷ்டவு யாபாத் கெனக் விதிஹேட்டது மற்ற கிரியாக்களே. ஐபோன் 11 கொடுத்தேன், ஐபோன் 11 கொடுத்துட்டேன், ஐபோன் 11 கிஃப்ட் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால நான் ஒரு நல்ல மனுஷன் ஆயிருவேனா? ஐபோன் 11 கிஃப்ட் தேகிக்கிற ஐபோன் 11 துண்ண கேலாய் ஏக யாபாத் தேயாத்த. Just because I have given him an iPhone 11 does that make me good? I must allow him to use it. நான் அவரை பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும். ஏகமாட பாவிச்சுக்கிறேன் அனுமதி லபாதி. நல்லா கேளுங்க, இவருக்கு நான் ஐபோன் 11 ஐ கொடுத்து விட்டு மற்ற தேவதாசி ஐபோன் 11 அத்தீல பயன்படுத்தாதே என்று சொன்னால் பாவிச்சுக்கிறேப்பா கேள கியூவானா? நான் நல்ல மனுஷனா? நீங்க சொல்லுங்க. தேவதாசே யஹபத் கெனக்து. Am I a good guy if I give him an iPhone 11 and tell him no you should not use it? Am I a good guy? பைபிள் நாம் சொல்லுங்க. நல்ல மனுஷனா? கடைய அப்ப நான் என்ன செஞ்சிருக்கணும்? என்ன மனோ தேவதாசை கரண்டோனே அப்ப ஐபோன் 11 கொடுத்திருக்க கூடாது.
ee iphone ekak dennama onna I should never have given him a phone in the first place. You give a phone, excite him, make him happy, and then you put a stop to the usage of it. சும்மா இருக்கிற ஆளை கூப்பிட்டு அவருக்கு ஐபோனை கொடுத்து நிக்கங்க இன்னைக்கு கூட கத்தாக்கள் ஐபோன் தீலா அவருக்குள்ள ஆசையை வளர்த்து ஓத்துல ஆசா வர்றதுனே கரல அப்புறம் சொல்றது அதை பயன்படுத்தாத இத பாத்தீங்கன்னா பாவிச்சு கண்டு பாக்கலாம் என்ன ஐயா இது கத்தமே இவ ஆண்டவர் அப்ப தேவியன் வஹான்சே ஆதாமையும் ஏவாளையும் எப்படி படைத்தார் ஆதம் சாயே கோமத நிர்மாணே கரே How did God create Adam and Eve with a personal volition, the ability to choose? அதாவது தெரிவு செய்யும் ஆற்றலோடு படைத்தார் சுவ தீர்ண கனிமே ஹக்கியாவ அதிவ மெவுவா ஒரு மெஷினுக்கு தீர்மானிக்க முடியாது தெரியுமா அது மெஷின் கிட்ட தீர்ண கண்டு இப்ப டிவி டிவி இப்ப எல்லாம் நூற்றுக்கணக்கான டிவி சேனல்கள் இருக்கு இல்லையா டிவி சேனல் தீரும் நானும் எத்தனையோ சேனல்ஸ் ஆயிரக்கணக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன் எங்களுடைய டிவியில hundreds of channels in today's televisions. Now, a television does not have the personal will. ஒரு தொலைக்காட்சிக்கு சுயமாய் சிந்திக்கின்ற சக்தி கிடையாது. என்ன ரூபவாகினியை கட்டு தமுன் தீர்ந்தரகின விகாசனையுமே ஹக்கியாவக் நான் இப்ப நான் அந்த கட்டில உட்கார்ந்து தேவதாசியா இந்த இந்த இந்தகின்ன அந்த பட்டனை குத்தி சொல்லுவேன் ஏ பட்டனைக்கு ஒபல கியனவா ஏ பொத்தம் ஒபல 927 ரெஸ்லிங் காட்டு நமையாய் 27 ரெஸ்லிங் பெண்ணாண்டு you know I press 927 to watch wrestling அப்ப அந்த டிவி தீர்மானிக்காது எதோடே டிவியக்க தீர்மானிக்கறானே நோ 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 ந
Na 499 தான் உனக்கு காட்டுவேன் God channel. மம 499 தான் உங்களுக்கு பென்னானே God channel. சோ நான் 927 குத்த 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 அது 499 லயே நின்னுட்டு இருக்குதா? எதோட தேவதாசியா 427 ஒபண்ட ஒபண்ட 499 பென்னனவனாம். அப்படி செய்யாது டிவி. சரியா நான் சொல்றது? எஹேம கரன்னா டிவிக்கு. சோ நோ மேட்டர் ஹவ் ஐ மீன் the television will never change its channel to 499 to show me God channel when I want to watch 927. Why? Because the television does not have a free will. தொலைக்காட்சிக்கு சுயமாய் சிந்திக்கின்ற ஆற்றல் கிடையாது. ஏகனே ரூபவாகினியட சுய தீர்ண கனிமே ஹக்கியாவக் நஹ. ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் ஒரு எந்திரமாக படைக்கவில்லை. தேவியன் வஹான்சே ஆதாம் சஹ ஏவ ஏக யந்திரயக் விதியட மெவ்வே நஹ. God did not create Adam and Eve like a machine. He created them with the volitional ability. தீர்மானிக்கின்ற சக்தியோடு படைத்து விட்டார். தீர்ண கனிமே ஹக்கியா ஓன்ட லபாதுன்னா. இப்போ ஒரு அழகான தோட்டத்துல அவங்களை கொண்டு வச்சிட்டார். தெய்தா லஸ்னவு வத்த கோமத்தை பல திபினோ. இப்போ அந்த தோட்டத்துல உள்ள எல்லாவற்றையும் சாப்பிடலாம். தங்க வத்த தீர ஓனதே கொண்டு கண்டு புலுவோம். நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஒன்றே வினோதம் என்ன புலுவோம். என்ன பிரயோஜனம்? முகத்த பிரயோஜனம். ஏனென்றால் ஐக்கியனானா செய்ய வேண்டாம் என்று ஒன்றுமே இல்லை. ரெண்டே பாக்கல கிசிமதே. உலகத்திலே பாவம் இல்லை. லோகே பாபேன அசுத்தம் இல்லை. அபவித்ரகமனஹ வேற யாரும் இல்ல. வென கௌரத்தத் யூ நோ தி வேர்ல்ட் டிட் நாட் ஹேவ் எனிபடி எல்ஸ் only Adam and Eve. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? சோ தேர் வாஸ் நோ sin, தேர் வாஸ் நோ ப்ராப்ளம். ஆதாம பார்த்து யாரும் வேற பொம்பளைய பார்க்காதன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வேற பொம்பளை இருக்கல, இருந்தது ஏவாள் ஒருத்திதான். தென் தேவியன் வஹான்சர் ஆதாம் தியா பல்ல வென கேணு கினத் தியா உம்ப பலண்ட பாக்கல கேன்ன பை வென கௌரத் நஹ. ஏவா இதரை ஹிட்டியே, ஏவா இதரை ஹிட்டி. God could not tell Adam thou shalt not lustfully look at other women because there was no other women, only Eve was there. ஏவாளை பார்த்து சொல்ல முடியாது, புறணி பேசக்கூடாது. ஏவோ பல்லக்கு என்ன பே ஓபதுப கதா கண்டு பாக்க. அவளுக்கு புறணி பேசுறதுக்கு வேற யாரும் இருக்கல. ஐயா ஐட ஓபதுப கதா கண்டு வேணா கவுறுதே. So you know God couldn't have told Eve do not carry old wives tales because there was no old wife around, only she was there. Do you understand? அப்ப இப்ப மாதிரி கொலை செய்யறதுக்கு யாரும் இருக்கல. ஆண்டவர் யோசிக்கிறாரு முழு உலகத்திலையும் மகேஷ் மட்டும் தான் இருக்கிறாராம். மகேஷ்
மகேஷ் ங்கற ஒருத்தர் தான் உயிர் வாடற வேற யாரும் கிடையாது. தே மகேஷ் கியனே எக்கனா விதரமாய் லோகே இன்ன வென கவுர்த்ம நஹ. அப்ப இவருக்கு ஐபோன் 11 கிடைக்குது. தே மட்ட ஐபோன் 11 ஹம்பினோ 11. இப்ப இவருக்கு சட்டம் என்ன தெரியுமா? தே மட்ட தியன நீதிய முகத்தன்னா அது வேண்டிய மாதிரி அந்த போனை பயன்படுத்து. ஓன விதிகட்டே போன் எக பாவிச்சுக்கறாங்க. சோ தேர் இஸ் only மகேஷ் இன் தி ஹோல் வேர்ல்ட் அண்ட் ஹி ரிசீவ்ஸ் an ஐபோன் 11 வித் தி மெசேஜ் you can't, thou shalt use it the way you want. இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? பிரச்சனை முகத்தன்னா அது யாருக்கு போன் பண்றது? வேற யாரும் இல்லை உலகத்துல. காட்டத கோல் கரண்டே லோகே என்ன கவுறுதுன்னே. யாரோட வாட்ஸ்அப் பண்றது? காகிதத்துக்கு வாட்ஸ்அப் கரண்டே. Facebookல நான் எலெக்ஷனுக்கு போய் வோட் பண்ணிட்டேனே இந்தா பாரு வேறல அப்படினு போட்டு யாருக்கு காட்டிறதுக்கு? மம மே ஜனாதிபதி நெடுக்கில சந்தேதால ஆவானே மே பாண்ட் மங்க அங்கில கிள பெண்ணன காடுது பெண்ணன Facebookக்கு. நீங்க பாத்தீங்களா Facebookல விரல் விரலா அனுப்புறாங்க எல்லாம். என்னமோ பெரிய சாதனை சாதிச்சிட்ட மாதிரி விரல் கலர் பண்ண விரலை காட்டி அனுப்பிக்கிறீங்க. எத்தனை பேர் உங்களோட Facebookல அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்க? அப்போ ஒரு ஃபோன் இருக்குது, யாரும் இல்லை தொடர்பு கொள்ளனா, அப்புறம் அந்த ஃபோனில் பிரயோஜனம் இல்லை. எதுக்கோட ஃபோன்னே அத்தியனா அப்போ சம்பந்தத்தக்கம் பார்த்தாண்டு கிசிமிக்கே நெத்தங்க ஃபோன்லேயும் கிசிம் பிரயோஜனம். There is a phone but there is nobody to communicate, so what is the use of the phone? ஆகவே ஆண்டவர் என்ன செய்கிறார்? எனிசா திவ்யன் வாசி மனோ அது கரான்னே அந்த இருக்கு அந்த மரம் அறுதி நரகா அந்த மரத்துல இருந்து மட்டும் சாப்பிடாது ஏகாங்கிதரா கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டா. So God told Adam and Eve, look at that tree right in the middle of the garden. Don't eat from that. அப்ப அந்த மரத்துல இருந்து ஏன் சாப்பிட வேணாம்னு சொன்னாரு தெரியுமா? இதோட ஐயே கஹே கண்டேபா கியோ கேல்தானோ அது? அந்த மரத்துல பிரச்சனை இல்ல. ஏ கஹே கிசிம பிரச்சனை இல்ல. சூப்பர் மரம். உந்த கஹா. சூப்பர் காய். உந்த கேடி. அந்த ஈவனுக்கு எதையாவது செய்ய வேணாம்னு சொல்லணுமே. அற மேகலோண்ட மொனாரி எப்பா கிள கேண்டோனே. அதனால ஒரு நல்ல மரத்தை காட்டி அதுல இருந்து மட்டும் சாப்பிட வேணாம் ஓகே அப்படின்ட்டார். In order to make the man exercise his free will, God told, don't eat from that tree. மனுஷ என்ன செஞ்சா? மனுஷ என்னது கரே? அதே போயிட்டு அதிலே தின்னான். ஏ தின்ன வகையில் ஏ கிம்ம கேவ. So man went and ate from that. இப்போ ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும்? தன் திவ்ய நோஹாசி மனுது காண்டோனே. அவர் நீதி உள்ளவர். நோஹாசி தர்மிஷ்டுதே நோஹாசி. இப்போ அவர் நல்லவர் என்பதற்காக உன்னாசே தர்மிஷ்டோ நிசா ஆதாமை மன்னிப்பதா ஆதாம்ட சமாவதென்றது அல்லது நீதி உள்ளவர் என்பதற்காக எமனத்தன் தர்மிஷ்டோ தன்னாசே நிசா அவரை தண்டிப்பதா ஒட்ட தடுவம் கரண்டது. Now what has God got to do now? Should he ignore what Adam and Eve did because he loves them or should he exercise the law because he is righteous? இப்ப அவர் நீதி உள்ளவராயும் நல்லவராயும் இருக்க வேண்டும். தே உன்னாசே தர்மிஷ்டோ தன்னாசே விதிரத் தின்னோனே யஹபத்து தன்னாசே விதிரத் தின்னோனே. He has to be righteous and loving. அதனால என்ன செய்றார்? நீ சமனோத கரன்னே. நல்லா கேட்டுக்கறங்க. தரஹகன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உன்னாசே மனோத கியூ தன்னோ அது. மவனே நீ இந்த மரத்தில் சாப்பிட்டால் எப்படி செத்து போவ? சாப்பிட்டால் உம்ப அரகஹின் கேவணம் நீ கோரமான முறையில் ரத்தம் சிந்தி அகால மரணம் அடைவாய்.
උඹ ඉතා දරුණු විදියට ලේ හලලා මේ අකාල මරණයක් ලබයි. So God is saying to man, you should not eat from that tree. Now if you eat from that tree, you shall die a premature, untimely, gruesome, horrible death. Okay, ayin saapta. Eken kewa. Ipa enna nadakkudu? Dan mona siddha wenne? Aandavar thandanaiyai kodukka vendum avar neethi ullavar endra padina. Deviyan wahanse danduwam kala ithuyo unta un dharmishtuta yan wahanse nisa. Since he is righteous, he has to punish them. Aanal அன்பு ஐயோ இவன் சாக போறானே அவை பிரேமே ஐயோ மேயா மரண்ட எனவனே அவன் சாகறதை என்னால பார்க்க முடியாதே ஓ மரணேக மட்ட பலண்ட பானே அதனால் அன்பினால் என்ன செய்கிறார் அன்னை பிரேமே நீ சமனாது கரே அவரே மனுஷனுக்கு மகனாக பிறந்து வந்து உன்வான்சேம மனுஷ்யாட புத்ரேக் விதிர இப்பதிலா அவரே சாகறார் உன்வான்சேம மரணோ அவுட் ஆஃப் லவ் ஹி becomes a man through man he is born as a man and he dies that death gavaninga hondra avadane denna manidan paavam seidapadiyal manidan saaga vendum manushya paapekal nisa manushya merendone neediyulla devan thandanaiyai kodukka vendum dharmishtu thanvase danduvam kalayutui thandanaiyai koduthar danduvam adunna adanal avar neediyai nilanaatinar ఏనిసా ఉన్నహన్సే ధర్మిష్టకమ రక్క బికాజ్ గాడ్ ఇస్ రైచస్ హి హస్ టు పనిష్ సో హి ఎగ్జిక్యూటెడ్ ద పనిష్మెంట్ బై డెత్ ఆనల్ అన్బినాల్ ఎన్న సేదార్ అబై ప్రేమేనిసా మనోద కరే అవరే ఆదాముకు మగనగ ఒక 4000 వర్షంలకు పరగ పిరందు ఉన్నహన్సేమ ఆదాంట పుత్రేక్ విదియడ అవర్ వర్ష గానకడ పసి ఇపదిలా అవర్ అంత మరణతే మరితార్ உன்னஹன்சே மரணே ரசவிந்தா because of love he was born as a son of adam and he died that gruesome death hello உங்களுக்கு விளங்குதா பைபிள்ல புதிய ஏற்பாட்டுல இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட பல பெயர்களில் ஒரு பெயர் என்ன தெரியுமா பைபிளே அலுத் ஜீசுமே தேவன்வஹன்சே தீ திபெனவ தஹஸ் கணன் நம்மளிங் எக நம்ம மொக தன்னோ அது பிந்தின ஆதாம் இயேசுவுக்கு ஒரு பெயர் பிந்தின ஆதாம் ஆமாவா இல்லையா என்ன பசு ஆதாம் The second Adam, Jesus is called in the New Testament the second Adam. Do you know why? ஏன் தெரியுமா? இதன்னோ அது. ஆதாம் சாக வேண்டியதுக்கு பதிலா ஆதாம் மரண்டோனக வெனுவட ஆதாமுக்கு புள்ளையா இவர் பிறந்து ஆதாம்ட தர்வெக்லேஸ் மொஹுவிப்பது இவரே சாகுறார். மொஹு மரணோ. வாவ் இது எப்படி இருக்கு தெரியுமா? மே கோம தீனோ அது. You know because Adam needs to be punished, okay? Adam Jesus becomes a son of Adam and he receives the punishment. அப்ப எப்படி இருக்குதுனா ஏகோமத்தி என்னக்கினானா யோவா நான் ஒரு நீதிபதி மமேக வினிச்சகாரே அப்ப நம்ம மெர்சி انا உதாரணத்துக்கு எடுக்க போறோம் ஓகே எதற சகோதரி மெர்சி உதாரணத்துக்கு கண்டேனோ மெர்சி ஒரு தப்பு பண்ணிருச்சு அந்த சகோதரி மெர்சி மொக்கறே இக்க வரதக் கர்னோ ஓகே நவ மெர்சி ஹஸ் கமிட்டட் a mistake So she is brought before me. அவங்கள எனக்கு முன்னால கொண்டு வந்தாங்க. இப்ப நான் உட்கார்ந்திருக்கேன். எங்க உட்கார்ந்திருக்கேன்? நீதிபதி சீட்ல உட்கார்ந்திருக்கேன். இவர் தான் தோல்கே. தம் மேம தேவதாசி என்னன்னா மே வினிச்சகாரே கிதியட சகோதரி மெர்சி மேம இதிரடகினேனோ. வா தம தோல்கே. மாமா தோல்கே. இப்ப விசாரிச்சாச்சு. மெர்சி தப்பு பண்ணிருச்சு. தம் விமசல பாலன மனோ அது மே பிரச்சனஹன சகோதரி மெர்சி கிட்ட போறதுக்கு. மெர்சி தன்ட புருஷனா நடத்துற விதம் சரியில்லை. சகோதரி மெர்சி தமுங்க புருஷா சலக்கன விதி ஹரின அதனால ஏனிசா மெர்சிக்கு 10 கசை அடி கொடுக்கணும் கசபஹரவால் 10ක් දෙන්නෝනි சகோதரி மெர்சிட்ட ஓகே தி வே மெர்சி இஸ் ட்ரீட்டிங் ஹர் ஹஸ்பண்ட் இஸ் நாட் குட் சோ மெர்சி ஷட் பீ லாஷ்ட் வித் 10 லாஷஸ் சோ மார்க்கஸ் நீதா மெர்சிக்கு 60 அடி கொடுக்க போற அவர் வந்து ரொம்ப ஆவலா இருக்கிறார் இப்ப என்கிட்ட வந்து சிலர் பேசுறாங்க
දැන් සමහර අයවිල්ලා දේවදාසයා ගාවට එලා කතා කරයි. ලිලි වරුද, නිරෝෂි වරුද, රෙබේකා වරුද, ඩෝනි වරුද, කාන්ති වරුද, எல்லாரும் வந்து என்கிட்ட சொல்றாங்க மர்சிய அடிக்கணும் தான். දැන් ඔය නම් කියපු එක එක සහෝදරුරු අයවිල්ලා දේවදාසයා ගාවට අයවිල්ලා කියයි. சகோதர மர்சிட கண்டோனே தமா ஆனா இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தீங்கனா அந்த புள்ள உயிரோடே இருக்காது அப்ப ஒச்சரலுக்கு தண்டனை දුන්නනම් එහෙම මේ ජීවත් වෙන එකක්ම නැති වෙයි அதோட நீங்க மார்க்கஸ தான் அடிக்க சொல்லி இருக்கீங்க அனிதேக ஓயா மார்க்கஸ்னே கண்ட කියලා තියන්නේ ஆவே வச்சி வாங்க போறான் ஏயா பத்தியலா හොඳට මේ ගහයි இந்த 10 அடி அடிச்சிட்டா மர்சி அதுக்கு பிறகு அதுக்கு நிம்மதியா வாழவே முடியாது එනිසා මේ கசபார தாயதுனா ඊට පස්සේ ஆயிட்ட சனசீமே ஜீவத் වෙන්න அமாறுவே அதாவது ஏதாவது விதத்து அந்த பனிஷ்மென்ட் தண்டனைய குறங்களே அப்படின்னு இந்த சிஸ்டர் மாரலாம் என்கிட்ட வந்து கேக்குறாங்க ஏதோ ஒரு சகோதரரு தேவதாசே காட எல்ல கிளே இன்னிசா மொனாரி பொட்டா லீல் கரண்ட கோய் தண்டுவம கேலா சோ தீஸ் லவ்லி லேடிஸ் ஹூ லவ் மர்சி கிரேட்லி ஓகே தே கம் டு மீ அண்ட் தே சே யூ நோ பாஸ்டர் யூ ஷட் நாட் ஹேவ் गिवन such a bad judgment on your wife and you know Marcus is a very brute animal right he will take revenge from mercy so why don't you do something okay ipa enakitta vandha inda pesara sister marella anbunala pesrangala illaya then me devadasa gavada illa katha karana me sahodaroru katha karana ai prema nisa ne me katha karana amma va illaya niroshi ninga ninga illa ipdi nadandha niroshi ninga vandu pesuvingala illaya pesuvinga amma pesuvingala illaya doni katha karayida nadu vera yaar irukringa na sila pera ilukana eranthi sister ehema katha karayida nadu magilangata illa mercy gana ha nadu kaman nadu reenu katha karayida ha Rebecca Lilly okay where are you going it ela avama dilini ha dilini meema kiyana eka vena mokak hari danne na 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 yata nan 10k madi 20k eka da danne okay now you see now these ladies are coming to me and they are begging me you know they are begging from me please pastor don't do that to sister mercy ayyo mercy kida seyyadinga pastor paavam pastor அப்படினு சொல்றான் ஐயோ சிஸ்டர் மர்சி மேம கரண்டேப்பா பவுஸ் பாஸ்ட் பவு கேளை கேய் இப்ப நான் நீதி உள்ள ஒரு ஆளா இருந்தா நான் என்ன செய்யணும் then தர்மிஷ்ட மே வினிஷ்ட காரியக் விதிஹட தேவதாசே மனோத கரண்டோ what should I do as a righteous judge no இல்ல சிஸ்டர் மார் நே ஏமனமே சகோதரோன்னி அவள் செய்த குற்றத்துக்கு அவளுக்கு தண்டனை உண்டு அந்த தண்டனையை நான் மாற்ற மாட்டேன் dong court adjourned ඇකරව ඒ වරදට මේ දඬුවම දිය යුතුමයි මම ඒක අනුමත කරනවා කියලා කියයි. ඉතින් අන්ද සිස්ටර් මාරලා අලුදුකටේ පොරංග. ඒ සිස්ටර්ලා අඬ අඬ යනවා. Okay those sisters are now crying and weeping. The only person who is happy is Marcus. Marcus ortenna සந்தோஷமா இருக்கான் அடிக்க போறான். சகோதர மார்க்கஸ் ඉතරයි මේ ගහනකට සந்தோஷ වෙන්නේ. කවණිය. இப்போ யாருக்கு தண்டனை கொடுத்தேனா? දැන් කාටද දඬුවම දුන්නේ දේවදාසයා? එහෙන් පොණ්ඩඩිකේ. දේවදාසයාගේ බිරිඳට. Who have I sentenced? My wife. Who loves mercy more than me? என்னைய விட யாரால mercy நேசிக்க முடியும்? දේවදාසයාට වඩා කාටද පුළුවන්නේ සහෝදර mercyට ආදරය කරන්න? මොකියද? කාටවත් බෑ. එහෙනම් 27 වසරම ඒ වාල්කේ නාවලක කුඩුදට இன்னும் இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் அல்புதா அவருது விசியாத்தாத்திசே ஜீவிதே தீலில்லா தவாத் தீனவா கியான்னே பிரேமே தமா 27 years I have given my life to that woman and I'm still being her husband I mean who can do anything beyond that வேற எத்தனை பேருக்கு இதெல்லாம் பண்ண முடியுது இத விட எனக்கு இதெல்லாம் கூட மே வகை கரண்ட் புளுவானே எவ்வளவு காலத்துக்கு மிஷா இருக்க போகுது மர்சியோட அன்பு காட்டிக்கிட்டு அவரது கீழே தவா திண்டன மிஷா மே பிரேமே தக்கும் சகோதரி மர்சி மிஷா வாயன காண்ற வரைக்கும் தான் அவராரி கட கடிச்சே தக்கின கந்தம் அவன கண்டனா அவ பின்னால போய் உனக்காக பிறந்தேன் அப்படிண்டு ஆட்டிக்கிட்டு போக போறான் ஊர் அக்க கமாங்க ஒவ்வொரு உதேசமா இப்ப துணா கிளா ஏய் பாஸே அப்ப நானும் மர்சி ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிட்டு உறவு வரும் ஒரு நாள் பிரிவு வரும்னுக்கிட்டு இருக்க வேண்டியதான் එතකොට දේවදාසය සහෝදරි මර්සිත් එක්ක එකතු වෙලා සම්බන්ධකම් ඇති වෙනවා සම්බන්ධකම් බිඳ යනවා කියලා කියගෙන ඉන්න වෙයි. තේරෙනවද? Do you understand? You know I mean Misha, yes Misha loves me crazy. She loves her mother crazy until she sees that crooked idiotic good for nothing fellow. He is my enemy, you know. After she sees that fellow she is going to go behind him saying that you know I am born for you, you are my Romeo, I am your Juliet and all that kind of stuff. Mercy and I
விளங்குதா? அப்போ நான் என்ன அளவுக்கு நிர்வசிக்கு மேசியை நேசிக்க முடியுமா, டானிக்கு மேசியை நேசிக்க முடியுமா? ஓகோ காட்டாரி மாம மேசிட்டு ஆதரிக்கிறான்னு போலாம். அந்த தபாஸ் விசி ஹத்தாக்கா இல்லையே கித்தக்கிந்தல பலன் வாங்க அவருது விசி ஹத்தாக்க. 27 நாள் வந்து அவளோட இருந்து பாருங்க, நான் 27 வருஷம் இருக்கிறேன். இஃப் யூ வாண்ட் டு ப்ரூவ் தட் யூ லவ் லைக் மீ, கம் அண்ட் ட்ரை டு லிவ் வித் மர்சி ஃபார் 27 டேஸ். ஒன்று நீங்கள் தற்கொலை பண்ணிட்டு சாவீங்க, இல்லைன்னா நீங்கள் அவளை கொள்ளுவீங்க. எக்கோ ஓகோல சியதி விநாசாகனோ நத்த எக்கோ ஓகோல வாதியில மாறணும். Either you will commit suicide or you will kill her. Right, mercy? Yeah, you see? இப்போ நீதி உள்ள நியாயாதிபதியாக நான் மர்சியை நியாயம் தீர்த்து விட்டேன். Then தர்மிஷ்டு வினிஷ்ட காரியக் விதியன தேவதாசியா சகோதரி மர்சிட தண்டுவம ஏமனத்த வினிஷ்ட தீலிவராய். Now I have executed the judgment as a righteous judge. Now I am going into my chamber. என்னோட அறைக்கு நான் நீதிபதியினுடைய அறைக்கு போறேன். Then வினிஷ்டக்காரராகிய மாளிகாவட ஏனோ அந்த ஆபீஸ்ல போய் சட்ட புத்தகங்கள் எல்லாம் போறட்றேன். Then மே காரியாலட்ட கீழ நீதி போ சேரம் பெறலனோ அந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்தாங்க அழுதாங்க. இப்ப அவங்க வீடுகளுக்கு போய் இப்ப டிவில சந்த ரிசல்ட் பாத்துக்கிட்டு இருக்காங்க. Then சகோதரரா கதா கர அண்டுவா Then கீழ Then சந்த பிரதிபல வளங்கினோ இது என்ன திட்டு திட்டு நீ எல்லாம் ஒரு மனுஷனா இப்படி எல்லாம் சரி பரவாயில்லை நாங்க போயிட்டு பாப்போம் யார் வாரா கோட்டா பே வாரா சஜித் வாரா அது முக்கியம் நமக்கு அப்படின்ட்டு அதுக்கு போயிருச்சுட்டு. Then ஆவா தேவதாசர மனுஷே மனுஷியாக்கி இல்ல Then So all those compassionate, loving people who came to speak on behalf of mercy, you know, now they are scolding me, you know, vituperatively. They are now going home. They say, nah, we are not going to that church anymore. Let's go and watch the election results, you know. And they go. This fellow goes up to polish his slash. Our male dom go poyta avarude saatta thupra pandrathukku avaru poytaaru. Adanga yeah me பிரதர் மார்க்கஸாய் விட்டுட்டையாக மே கசே ஹந்திர போலீஸ்கள் லட்சண்ட தியாகண்ட டோம் கிடையாய் மேர்சிய சிறையில் அடைச்சாச்சு. அதன் சகோதரி மேர்சிய சிறை கதக்கலாம் அது அழுதுகிட்டு இருக்குது அண்டாக நின்னோம். ஸோ மேர்சி இஸ் இன்சைட் த பிரிசன் யூனோ ஷீ இஸ் கிரைம். எல்லாரையும் விட மனசு உடஞ்சி போய் பைத்தியம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது யாருக்கு தெரியுமா எனக்கு. தென் சியாலட்டம் வடா துக்கட பத்துல ஹித கடாயன வேதனாவிங்கன்னு கவுது தேவதாசியா. So more than any of those people, I am hurt. Why? Because I love that girl. காரணம் நான் அவளை பயங்கரமாய் நேசிக்கிறேன். ஐக்கியனான தேவதாசியா இதா மகத்சேயாய் பிரேம கர்ணோ. ஒரு நீதியுள்ள நியாயாதிபதியாய் தண்டனையை நான் சொல்லிவிட்டேன். இக்க தர்மிஷ்டு வினிஷ்டக்காரக் விதியட் தண்டுவம்மம் பிரகாசகரா. Yes, I have executed the judgment as a righteous judge. But I love that girl crazy. நான் அவளை பயங்கரமாய் நேசிக்கிறேன். நமு தேவதாசியாட பயானக விதியட ஏகன் புதும விதியட பிரேம கர்ணோ. சோ சட்ட புத்தகத்தை புரட்டறேன் 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 புரட்டறேன். ஏதோட நீதி போ பெறலனா பெறலனா பெறலனா. ஆ ஒரு இடத்துல ஒரு கிளாஸ் கண்டுட்டேன் நான். வாவ். ஆ இக்க தனக்கு தி ஹோந்த யாபத் தேக் தேக்கினோ. சோ நவ ஐ அம் டர்னிங் தி லா books and then I see something very interesting. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது இதெல்லாம் கீழ தியனோ. ஒரு மனைவி தாங்க முடியாத தண்டனை கொடுக்கப்பட்டால் இக்க பிரிந்த கட்ட தராகத்தை நுகக்கி தண்டுவம லபாதுன்னாம் அவளுடைய கணவன் அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ள முடியும். ஏகே சுவாமி புருஷாட்டே தண்டுவம பாரகத்தை ஹக்கி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துட்டேன். ஏமோ காரணமா பெலுவா. So all of a sudden something hits my eyes from the law book. It says if a wife is sentenced with an unbearable punishment the husband can opt to receive it. உடனே எனக்கு சந்தோஷம். வாவ். தே எக்க பாட்டமட சந்தோஷம் ஏக்கின. வாவ். உடனே அந்த சட்டத்தை நான் அமுல்படுத்தி தே மம மோனா கிரன்னே நீதியே பாரறகின. சோ ஐ ஸ்டார்ட் டு எக்ஸிக்யூட் தட் க்ளாஸ். ஓகே. உடனே நான் சட்டத்தரணிகளை எல்லாம் வரவழைத்து இதோட நீதியே தன்னாவே கட்டியோ கேந்தவளா. ஓகே. அத்தனை தேதி சாட்டையடி வாங்குறதுக்கு அவளுடைய கணவனை நான் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டேன். புருஷாட மாம சூதானம் வெண்டு கிளக்கிவா. அப்போ சட்டத்தனர்கள் தரணிகள் இதெல்லாம் பார்த்தோன்னா எஸ் ஆமா முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எத்தோட நீதி விசாரதையோ பல்லா நீதி ரீதி பல்ல எல்லாம் சரி ஓ புழுவான் எம் கரண்ட் புழுவான் அவங்களுக்கு தெரியாது நான் தான் கணவன். Then own தன்ன தேவதாசியத்தமா சுவாமி புருஷாக்கி. So I summon all the lawyers and then I show them the clause. And then I tell them
that mercy's husband is eligible to receive the punishment, and they say yes. So what's to be done? Arrest him and bring him. Avara kaidu seidha avara kondanga. Oh, athana kota arangana hoge arangenda udane ava aal enga irukkaraaru thedraanga den ya koi dinne hoyai avaru dambulla engra adathila ya dambulla kiyana thana oru marakkari vittukittu irukkaraaru elolu ikkunoge ninno yaar solren na solren நான் கவுதி கேன்னே மே தேவதாசே கேனோ எமனக்க வெச்சு பாரே கேனோ நீங்க நாலு அண்டைக்கு தம்புள்ளக்கு போனீங்கனா ஒப அனிதட்ட தம்புள்ளட்ட கேனா போலீஸோட போங்க போலீஸியத்த கேண்ட மரக்கறி வித்துக்கிட்டு இருப்பான் ஒருத்தன் எலோலுக்குன இந்த ஏக்கனே பட் கேளுங்க என்ன மரக்கறி விக்கிற பாபு யாருன்னு கேளுங்க ஈலாண்ட மே எலோலுக்குன பாபு கவுதி கேலா இருப்பான் ஒருத்தன் ஏக்கனே கிந்தி அவன அரெஸ்ட் பண்ணி கொண்டாங்க யாவ அத்தான கூட இறங்க இக்கங்கண்ட அவன் விரும்பினானா ஓ கேமத்து உண்ணானா அவனுக்கு அடிய மாக்கஸ் கொடுக்கவங்க ஓஹுட்ட ஏ கசபஹர மாகஸ் டேய் முதல்ல ப்ரூவ் பண்ணுங்க மெர்சிட்டு புருஷன் தானா அவன்ட்டு இஸ்ரோ மேக் ஒப்புக்கற கண்ட சகோதரி மெர்சிக்கு சுவாமி புருஷாதோ கேளா ஆமாவா இருந்தா ஏமா ஊனானா அவங்கிட்ட கேளுங்க விருப்பமா உண்ட மனைவிக்கு தண்டனை கொடுத்துருக்குது அதை நீ எடுத்துக்கிற விருப்பமானு கேளுங்க ஓகே கஹாண்ட ஒப்புகே பிரிந்த தண்டுவம பமுனா திபேனோ ஏ தண்டுவம் ஒப்பு அரகண்ட கெமத்தது கேளா அவனும் ஓகேன்னு சொல்லிட்டான்னா ஓஹு ஓகே கேறானா எமனத்த கெமத்தி கியூவனா தண்டனை நியமிக்கப்பட்ட அந்த நாளில் அவனுக்கு அந்த தண்டனையை மாக்கஸ் வழங்க வேண்டும் ஏ தண்டுவம நியப்ப கருப்பு ஏ தவசதி ஏ தண்டுவம சகோதர மார்க்கஸ் விசிங் ஓட்ட லபாதி சோ ஐ அம் டெல்லிங் தி லாயர்ஸ் யூ கோ ஆன் டியூஸ்டே டு தம்புல்ல அண்ட் யூ வில் ஃபைண்ட் அ மேன் கால் பாபு ஹூ செல்லிங் வெஜிடபிள்ஸ் தேர் கெட் ஹிம் அண்ட் பிரிங் ஹிம் அண்ட் ப்ரூவ் தட் ஹீ இஸ் தி ஹஸ்பண்ட் ஆஃப் மர்சி அண்ட் தென் ஆஸ்க் ஹிம் வெதர் ஹீ வுட் லைக் டு ரிசீவ் தி பனிஷ்மெண்ட் தட் இஸ் டியூ ஆன் மர்சி அண்ட் இஃப் ஹீ அக்ரீஸ் யூ கேன் பனிஷ் ஹிம் வித் தி பனிஷ்மெண்ட் தட் இஸ் டியூ to mercy okay ve epa kaidu panna poranga then koyila id attaram kuda kandanni nalandiki anithada okay day after tomorrow babu is going to be arrested in dambulla so tomorrow morning day thoda heta ude I leave Bellwood and I go to dambulla na enna seiren naalike kaalaiye na Bellwood la irundhu porappittu dambulla poiten then devadasi thoda mona heta udhasana karanda yanne பீட்டத்தில் தம்புள்ளட ஏண்டேனோ அங்க உள்ளவன் யாருக்கும் நான் யாருன்னு தெரியாது ஏ இன்ன காட்டவா தேவதாச கவுதிக்கல் தண்ணே நான் அங்க போயிட்டேன் நீ சுதுவும் போல பாபுன்னு அறிமுகப்படுத்திக்கிட்டு ஏ கில்ல மாமா சுதுவும் போல பாபு கேலா ஏகுள்ளன் தாந்துன்னு அதிலா நான் கொண்டு போன மரக்கறி எல்லாம் போட்டுக்கிட்டு இப்ப செவ்வாய்க்கிழமை காலையில உட்காந்துருக்கிறேன் இறங்கிய பூவே சேரம எலோலுவே மத்தியலு எல்லாம் அங்க ஆறுவா தூது இந்தக்கு நின்னும் போலீஸ் வருது போலீஸ் இங்கினவா நீ யார் பாபுன்னு கேக்குது கவுத பாபு கேலாய் நான் தான் மாமதாமா மர்சிங்கிற ஒரு பொண்டாட்டி உனக்கு இருக்கா நியமிச்சிருக்குது a vegetable seller in Dambulla and they the police come and they ask me are you the husband of mercy I say yes and then they bring me ene kondu varanga then meava attanam kuda irangino na vandu mercy sirayila paathona enakku mana vedana then sahodari mercy was siragatha vela inno dakappu gaman devadasiyata hite vedanava yaarukkum theriyadu kaatu addanna naan than avala thandanakku potta judge ne yaarukkum theriyadu மோஹு தமா ஏட்ட தண்டுவம் துன்ன ஏ வினிஷ்ட காரியா கேனக ஐ கம் அண்ட் ஐ see her behind bars and nobody knows that I am the judge who executed the punishment to her okay அப்ப என்கிட்ட கேக்குறாங்க பாபு உன் பொண்டாட்டிக்காக நீ அந்த 10 சவுக்கடியை வாங்க விருப்பமா இதோட ஹாய் தேவதாசி அகைன் பாபு வா கெமதித ஒபே பிரிந்த வெனுவேன் ஏ காச பார் 10 லபண்ட கே சோ தே ஆஸ்க் மீ பாபு டு யூ வாண்ட் டு டு யூ லைக் டு டேக் अपॉन யுவர்செல்ஃப் த 10 லேஷஸ் தட் ஆர் டு ஆன் யுவர் வைஃப் ஐ சே எஸ் என்னை கொண்டு வந்து மார்க்கஸ் நான் யாருன்னு தெரியாது யாருக்குமே தெரியல நான் யாருன்னு அந்த மர்சிட புருஷங்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு என்னை அடி அடி அடின்னு அந்த தண்டனை எனக்கு கொடுத்துட்டாங்க தேதோ தேவதாசே கவுத கியண்ட கெம கவுரு தன்ன ஓ கெமத்த பிரகாச கருப்பு நிசா ஓ அத்தடங்கோட அரங்க கெனல்ல மனோ அது கரண்ண சகோதர மார்க்கஸ் மார்க்கஸ் ஓட்ட தண்டுவம் லபாதேனவா ஓ கவுத கியா ஏ கேன வினிஷ்ட காரிய கேனக நொந்தன வித்தவுட் நோயிங் ஹூ ஐ ஆம் மார்க்கஸ் கம்ஸ் அண்ட் தென் ஹி லேஷஸ் மீ வித் தி 10 லேஷஸ் இப்ப சொல்லுங்க
இந்த முழு கதையிலும் நான் எப்படி நடந்திருக்கிறேன்? தேங்க் யூ அண்ட மே முழு கதாவத்துலம தேவதாசியா கொய்யா கரந்த கிரியாக்களே. Now in this whole story hypothesis, how have I acted? நான் ஒரு நீதி உள்ள நியாயாதிபதியாய் நடந்திருக்கிறேன். மம இத தர்மிஷ்டோ வினிஷ்டகாரயக் விதிர கிரியா கல்ல திபெனவா. அது போல அவள் மேல் அன்பு இருக்கிறவனாக நடந்து கொண்டேன். சரியா இல்லையா? ஏ வகேம ஐ மத பிரேமே தபாகன ஹசில்லா திபெனவா. So I have been a righteous judge and I also have been the loving husband. ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதியாய் ஆதாமுக்கு சொல்லுகிறார். தேவியன் வஹான்சே தர்மிஷ்டு தன் வஹான்சே லேச ஆதாம்ட கியனவா. நீங்கள் அந்த மரத்திலே சாப்பிட்டால் சாவீர்கள். ஒபார கஹெங் கேவத் ஒப நசினோ. As a righteous judge, God told Adam, if you eat of that tree, you shall surely die. அவர்கள் அந்த தண்டனையை, அவர்கள் அந்த தப்பை செய்த பொழுது, ஓட்டே தண்டுவம லபாதெத்தி, அந்த இகுலே வரத்துட்ட வெட்டுனாம, ஆண்டவர் அவர்களுக்கு அந்த தண்டனையை கொடுத்தது ஆண்டவர் தான். தேவியன் வஹான்சே தமாய் ஓட்டே தண்டுவம லபாதுன்னு. ஆண்டவர் அந்த நேரத்திலே தண்டனையை மாற்றி இருந்தால் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி அல்ல. ஓகேயா? தேவியன் வஹான்சே பரவிலாவத் ஏ ஓன்கென் தண்டுவம் மாறுக்கல்ல திபுனா நான் உன்னாசி தர்மிஷ்டு தன் வஹான்சே நெவே. If God did not punish Adam, then he is not, God is not a righteous judge. But his love surpasses everything. So he came in disguise. He came like a man. அவர் என்ன செய்கிறார்? மனிதனை ரொம்ப நேசித்தபடியினால் உன்னாசி மனோத கரண்ணே மனுஷரைதா பிரேமணியே உனிசா. அவர் மனுஷனை போல வந்தார். உன்வஹான்சே மனுஷக்கு திடாவா. இப்போ தம்புள்ளேல என்னைய பார்த்தவனுக்கு தெரியாது நான் தான் நீதிபதின்னு. தென் தம்புள்ளே தேவதாசாவ தக்கப்புக்கனாட தன்னே மே தமா வினிச்சக்காரயா கே. அவன் நினைக்கிறான் இவன் மரக்கறி வியாபாரின்னு. ஏகொள்ள இத்தனை மேலோல் வியாபாரிக்கே. விளங்குதா? 2000 வருஷத்துக்கு முந்தி மனுஷன் மாறி வந்த இயேசுவை இன்னைக்கும் மனுஷன்னு தான் நினைக்கிறான். மனுஷன் அவரு திதாகட கலிங் மனுஷக்கு திராபு இயேசு சுவாஹன்சேவ அதரத் மனுஷக்கு தேத்தமா தக்கின மனுஷக்கே. யூ நோ வென் பீப்பிள் சா மீ இன் தம்புள்ள செல்லிங் வெஜிடபிள்ஸ் தே திங்க் that I am a vegetable seller, they never assume, they never think that this is the judge. Okay? On the same token, when God became man 2000 years ago, people did not realize this was God. They still think he is man. 2000 varshathukku munbu avaru thedagada kaling enda devan inda vanathayum bhoomiyum srishtitaro. கோய் தேவியன் வஹான்சே மே அஹசத் பொலவத் மேவுவது. எந்த தேவன் ஆதாமை மேவாளையும் படைத்தாரோ. கோய் தேவியன் வஹான்சே ஆதாமே மேவுவது. எந்த தேவன் அந்த மரத்தை படைத்து இதிலே சாப்பிட்டால் சாவீர்கள் என்றாரோ. கோய் தேவியன் வஹான்சே நுபல கேவத் மே கஹ மே கஹ கேவ நசினோ கேனாவ ஏ கஹ மேவுவே. அதே தேவன் மனுஷனாய் வந்தார். ஏ தேவியன் வஹான்சே மே மனுஷ்யக்கு திராவ. The same God who created the universe, the garden of Eden, Adam and Eve and that tree became a man 2000 years ago. தெரியாது அவர் தேவன் என்று. போஹோ தென்ன கூட தன்னை உன்னஹாசே தேவியன் வஹான்சே கினிக. So until today many people don't realize that Jesus was God. பண வந்து தண்டனை எல்லாம் அனுபவிச்சிட்டு இப்ப மர்சி விடுதலை ஆயிருச்சு. தன் தேவதாசாவில தண்டுவம் சேர்ம லெபோம் பசாவதரி மர்சி நிதாஸ் கரம். வணங்கடா இப்ப நிறைய பேருக்கு தெரியல. தன் போஹோ தென்ன கூட தன்னை அந்த நீதிபதி தான் இவளோட புருஷன். ஏ வினிஷ்டக்காரர் தமா மேகி சுவாமி புருஷாக்கி. அவன் தான் மாறு வேஷம் தரிச்சு மரக்கறி வியாபாரி மாதிரி இருந்தான். தெரியாது. ஓ தமா வெஸ்ஸரகன மேலோல் விழுந்த விதிர ஹிட்டியா எனக்கு தண்ணே. சொன்னாலும் நம்புறாங்க இல்ல கியூவத் விசுவாசக்கார. So many people don't realize that this righteous judge became a vegetable seller in order to save his wife. Do you understand that? அப்போ நம்முடைய ஆண்டவர் இதோட அப்பே தேவியன் வஹான்சே நீதியுள்ள தேவன் தர்மிஷ்டு Wow. இப்போ விளங்குதா உங்களுக்கு? தென் தென்னோதுபட்ட
அப்போ ரெண்டாவது நான் சொன்னேன், அவர் பாரபட்சம் இல்லாதவர். இதோட தேவனே காரண விதிர்க்கே உன்னாசி அபக்ஷபாதி உதவே நாசிகலாம். Secondly, I told he was impartial. இப்ப அவர் இஸ்ரவேலிலே வந்தார். உன்னாசி இஸ்ரவேல் வல பேமினி. இஸ்ரவேலிலே தான் அவர் செத்தார். இஸ்ரவேல் வல தம உன்னாசி மேருனே. தேவனுக்கு பேர் இஸ்ரவேலின் தேவன். Divine Nohase nama Israel hi Divine Nohase. He came to Israel, he died in Israel, rose again in Israel, and he is the God of Israel. But because he is impartial, he has opened it up to everybody. Avar parabaksham illadavar endrapadinal Nohase apakshapathi Divine Nohase nisa singalavanum avar edathil varamudiyum. சிங்களாயிட துன்னஹாஸ் வெத்தர பேமினென்ன புளுவா? தமிழனுக்கும் அவரிடத்தில் வர முடியும். தேமலாயிட துன்னஹாஸ் வெத்தர என்ன புளுவா? இந்துவுக்கு வர முடியும். இந்துவாயிட தென்ன புளுவா? பௌத்தனுக்கு வர முடியும். பௌத்தாயிட தென்ன புளுவா? முஸ்லிமுக்கு வர முடியும். முஸ்லிமாயிட தென்ன புளுவா? தேவனே இல்லை என்று சொல்லுகிறவனுக்கும் வர முடியும். தேவி கெனக் நஹைக்கினாயிட தென்ன புளுவா? கெட்டவனுக்கு வர முடியும். நரக்காயிட தென்ன புளுவா? கொலைகாரனுக்கு வர முடியும். மினிமர்வண்ட தென்ன புளுவா? ஹலோ நல்லா விளங்கிக்கிறங்க. ஒன்ற தேரும்ங்க அண்ணே. உலகத்திலே எத்தனை தெய்வங்கள் இருக்கலாம், எத்தனை கோடிக்கணக்கான தெய்வங்களும் இருக்கலாம். லோகே கோடிக்கணக்கான கொச்சதோ தெய்வம் இருந்து புலுவா. எத்தனையோ மதங்கள் உலகம் எல்லாம் இருக்கின்றன. போஹோ ஆகாங் லோகே புராதியனம். தேர் ஆர் மில்லியன்ஸ் ஆஃப் ரிலிஜன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் காட்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஓகே, ஆனால் அந்தந்த தெய்வங்கள் கிட்ட போறதுக்கு அந்தந்த ஆக்களால தான் முடியும். ஆமாவா இல்லையா? அப்ப ஏ தெய்வரும் காவட எண்ட புலுவான்னு ஏ புத்தலின் வித்தராய். Only a certain group of people can go to all those gods. Do you know what I'm talking about? You know, when you go to Egypt, Egyptian gods, you got to be only an Egyptian. Egyptiana irundal than egyptia devargal kitta pogalam. Egyptia kene kunanam thama avada egyptia devarunga avada andu puluvanne puridha ungalku thernadu pada anal yesu kitta yaralam varalam theriyuma appa yesu swasaga avada kaad kaad endu puluvan thannadu evanu varalam onakena kuda endu puluvan to Jesus anybody can come. And they can come in any condition. எந்த நிலமையிலும் வரலாம். மொன தத்துவ கூட உனா தென்ன புலுவா. விளங்குறா உங்களுக்கு? தென்னதோ பட. அவர் சொல்லவில்லை. உன்னாசி கிவேன. என்னிடத்துல வருவதற்கு? மாகாவட பெமினென்ட. குளித்து விட்டு வர வேண்டும். நாள என்றோனே. குளிச்சிட்டு தான் வரணும்னா நிறைய பேர் நம்ம போக மாட்டோம். நாள தமா இன்னைக்கு வரங்கே போதினக்கு என்னது? Our God doesn't say, you know, if you are to come near me, you have to bathe and come. Then no, most of our people cannot go. ஆண்டவர் மட்டும் சொல்லிட்டார்னா என்கிட்ட வரும்போது உங்களுக்கு எல்லாம் இப்படி ஷோக்கா அல்லாஹா உடுத்திக்கிட்டு இருக்கிறோம். அம்மா முதல் லசன் அதெல்லாம் இன்னும் இப்படி கையை வச்சுட்டு ஹான்னு ஊத்திட்டு வந்து பாருங்க, அப்ப தெரியும். இந்த மே மாத்தையெல்லாம் கீழே பலாண்ட சுவந்த எத்தோட தெரியும். அலேலுயான கையை தூக்கிட்டு கம்பு கூட கொஞ்சம் மோந்து பாருங்க, அப்ப தெரியும். அலேலுயா கீழே அத்த உசுல பொட்டக்குமே கீழே காவ நாயலாம் கரண்ட எதோட தெரியும் கோமதி. You know, we are stinking people, man. No matter how attractive we look, we stink. You know, we even stinking people can come to Jesus. நாத்தம் அடிக்கிறவன் இயேசுக்கிட்ட வரலாம். கதகான கட்டேன்டா தேவன் இயேசு சாந்தி காவடேன்டு போ. கடன்காரன் இயேசுக்கிட்ட வரலாம். நயக்காரன்ட்டா இயேசு சாந்தி காவடேன்டு போ. நோயாளி இயேசுக்கிட்ட வரலாம். ரோகின்ட்ட இயேசு சாந்தி காவடேன்டு போ. You know, poor people, dilapidated people, sick people, uneducated people, anybody can come to Jesus. Men, women, old, young, infants, வயசு போனவன், ஆம்பளை, பொம்பளை, பிள்ளை, யார் வேணாலும் வரலாம். பட்சபாதம் இல்லாதவர். உன்னாசி அபாக்ஷ பாதி உதவி வேணும். Only Jesus is impartial. Do you know that? Do you realize that? நீங்க அத புரிஞ்சிக்கிறீங்களா? நீங்க ஏகோப தேருங்கறம் திபினோ அது. உலகத்துல எத்தனை மதங்கள் இருக்குது? லோகே கொச்ச ராகம் தீனோ அது. எல்லா தெய்வங்கள்கிட்டயும் எல்லாரும் போக முடியாது. ஹம தேவிக்கனக்கு அவட்டம் ஹமோட்டம் ஏண்ட பே. Not everybody can go to all gods, but to Jesus anybody can come. யார் வேணாலும் இயேசு கிட்ட வரலாம். காட்டுன தேசு சாசு காவட ஏண்ட போ. அவர் பாரபட்சம் இல்லாதவர். உன்னாசி அபாக்ஷ பாதி உதவி வேணும். நல்லவர். உன்னாசி ஏகபாத். அன்புள்ளவர். பிரேமணியாய். அவர் நீதி உள்ளவர். உன்னாசி தர்மிஷ்டாய். You know, our God, because he is righteous, he is a loving God, he is a righteous God, and he is a good God. உங்களுக்கு விளங்குதா? இப்படி தேர்னோ அது. இப்போ உலகத்தை நீங்கள் பார்த்தால், நான் இதோட முடிக்கிறேன். உலகத்தை நீங்கள் பார்த்தால், லோகே தியா உப பெலுவானா, எவ்வளவு அநியாயங்கள் நடக்கின்றன, கொச்சர் அபராதம் சித்த வேணும், விபத்துக்கள், அனதுரு,
குண்டு வெடிப்புகள் போம்ப பிபிரி யுத்தங்கள் யுத்த அழிவுகள் விநாசம் மரணங்கள் மரண வியாதிகள் ரோக இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம நினைக்கிறோம் மே சேரம் பலாதி அபிஹித்தனவா ஒரு நல்ல ஆண்டவர் இருந்தா இக யாஹாபத்து தேவிக்கிற கிட்டியானா ஏன் இதெல்லாம் அனுமதிக்கிறார் ஐ மே ஹமதே அனுமத்த கரான் we see a lot of war famine sickness accidents bomb explosions negative things in the world and sometimes we begin to think if there is a god who is a good god why does he allow all these things அதெல்லாம் பார்த்து ஆக வேதனை படுறது அவர்தான் ஏ சேரம் பலலா மகத்சே வேதனாட பத்தின உன்னஹான்சேம தமா he is the one who is more hurt to see all these things ஏன் அவர் தலை போடாமல் இருக்கிறார் தெரியுமா ஐ உன்னஹான்சே மேகட அங்கிலி கஹன் நெத்து இன்ன கேல் தன்னவாது அவர் நீதி உள்ளவர் என்றபடியால் உன்னஹான்சே தர்மிஷ்டு தன்னஹான்சே நிசா அவர் விரல போட்டா அவர் நீதி இல்லவராகிடுவார் உன்னஹான்சே மேதேட அங்கிலி கஹன் உன்னஹான்சே தர்மிஷ்டகம நெத்தி தன்னஹான்சே கெனக் வே since he is a righteous god he cannot put his finger because if he put his finger if he interferes then he cannot be a righteous god ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன் ஏக உதாரணக்கில அவசரம் கரன யாராவது டீச்சர் மாரிங்க இருக்கீங்களா அவரோட குரு ஒரு இன்னது நிச்சயமா நிகழ்ச்சிய பார்க்கறவங்க மத்தியில டீச்சர் மார் இருப்பீங்க அந்த டீச்சர் இருக்குது அனிவாரியம் மே வடசரண பலனா யாத்திர குரு ஒரு யாதி we have a teacher here and there are so many teachers who are watching this program a school teacher பாசல் குரு ஒரு இப்போ நீங்க ஒரு நல்ல டீச்சர் ஒப இதா ஹோத குரு வரியா உங்க வகுப்புக்கு நீங்க பரீட்சை வைக்கிறீங்க ஒபே பாடமட ஒப விபாகத் தீனோ there is an exam to your class okay a very important exam and you are the teacher one of the students is your own child அந்த பிள்ளைகள் 50 பிள்ளைகள்ல ஒரு புள்ள உங்க சொந்த புள்ள தே எத்தனை இன்ன தருவ பனாஸ் தினே கெங் எக்க தருவ ஒபே தருவா இப்போ நீங்க உங்க புள்ளைக்கு நீங்க சொல்லுவீங்களா தே ஒப ஒபே தருவட கேனவாது நீ படிக்க தேவையில்ல உம்பே இங்க கண்டோன்னே நீ நல்லா டிவி பார்த்து என்ஜாய் பண்ணு ரொம்ப வந்த டிவி பார்த்த வினோதமே நான் தானே டீச்சர் மவனே டீச்சர் எக்ஸாம் பேப்பர்ல எங்க கிட்ட தானே வரும் எக்ஸாம் பேப்பர் சேரம் மங்காவண்ணே ஓம் பேப்பருக்கு மட்டும் நான் 100 மார்க்ஸ் போட்டுருவேன் உம்பே மே பேப்பர் கிட்ட மாமா தென்ன லக்னம் சீயா இப்படி சொன்னால் மேம கியூவானாம் அந்த டீச்சர் ஒரு நேர்மையான டீச்சரா மே ஏம கியூவானாம் ஏ டீச்சர் ஹொந்த கெலிம் வட கர்ண ஹொந்த யஹபத் குருவரியாத நீங்க அப்படி செய்வீங்களா ஒப ஏம கரைத யூ நோ இஃப் யூ ஆர் எ குட் டீச்சர் வுட் யூ டெல் யுவர் சைல்ட் சைல்ட் யூ டோன்ட் ஹேவ் டு ஸ்டடி டோன்ட் வரி யூ வாட்ச் டிவி யூ என்ஜாய் லைஃப் when I see your paper I'm going to give you 100 marks are you a righteous teacher no நீங்க என்ன செய்வீங்க என்ன ஒப்பனோ தக்கறானே நீங்க உங்க புள்ளைக்கு சொல்லுங்க படி 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 ஒபே தரவட ஒபக்கியாய் இகனகனிங் 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 you will ask your child to study 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 okay and then the day of exam comes பரீட்சை நாள் வந்து விட்டது எல்லாம் உட்கார்ந்து எழுதிட்டு இருக்காங்க நம்ம விபாக தவசாவில ஹமோம் இந்த லியாக நின்னு இப்போ நீங்க தான் டீச்சர் சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தவபதமா இத்தனை பலா நின்ன குருவரையா பொங்க புள்ள ஒபே தருவா பென்சில வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்குது தங்க பென்சில தியாகன கல்பனா கரங்க நின்னோம் நீங்க உங்க புள்ளையனுடைய மேசைக்கு போய் ஒபோபே தருவாக்கு மேசைக்கு அவடக்கு இல்ல நீங்க பாக்குறீங்க ஒப பலனவா ஒரு ஒரு பிழையான பதில போட்டிருக்கிறது தெரியுது இக வெறதி உத்தர லியாத்தின இக பேனோ at one point you approach your child's desk and you see that your child has given a wrong answer okay now as a righteous teacher would you directly or abstractly indicate to your child that your child has done it wrong neradiyagavavadu maraimugamavavadu ungal pillaikku adu pillayai eludhi irukkirad endra neengal kaattuvirgala neengal or nalla teacher a irundha oba honda guru varyak nan kelingo emanatham vakrakarava ho e uttare veradi kiyeneke daruvada oba penvaidu kaattuvingala kaata maatinga உங்க கண்ணு முன்னுக்கு உங்க புள்ள தப்பான பதில எழுதுது ஐயோ ஒப பெண் அண்ணன் ஒபே தே சிதிரி ஒபே தர்வ வரதி உத்தர கிளியர் தியனோ ஒபட தக்கினவா பட் ரைட் இன் ஃபிரண்ட் ஆஃப் யுவர் ஐஸ் யுவர் சைல்ட் இஸ் கிவிங் எ ராங் ஆன்சர் தி சைல்ட் இஸ் நாட் கோயிங் டு கெட் ஹர்ட் அட் தட் பாயிண்ட் பட் யூ வில் பீ ஹர்ட் அந்த புள்ளைக்கு அந்த நேரம் வேதனை வராது ஏ தர்வட ஏவிலாவட ஏவிலா வேதனாவக்கு என்ன ஆனா உங்களுக்கு வேதனை வரும் வேதனை வருமா இல்லையா அவே ஒபட வேதனாவக்கு இத நெத் ஐயோ ஐயோ விளங்குதா துடிப்போம் ஒப தங்கலாய் துடிப்போம் we will you know the teacher will be very, very upset ஒப தங்கலாய் இத்தனை but because the teacher is a righteous teacher
he or she will not interfere. Vedana, kavala, upset. Vedana, dukai, kanagatui. Ana thalaiida mattinga. Habai, oba angili gahanna. Sariya na solradhu. Saridane? This is what's happening to God. Idhu dhaan aandavarku nadakkudhu. Meka thama adu venna siddha venne. Avarku theriyudhu orthan gundu thookikittu poran vedikka povudhu nu. உன்னஹாசே தன்னவா எக்கனே போம்பேக்கு சயனோ எக்க புறண்ட ஏனோ கேல அவருக்கு தெரியுது இந்த பஸ் போகுது ஆக்சிடென்ட் ஆக போகுது ஏழு பேர் சாக போறான் உன்னஹாசே தக்கினோ மே பஸ் எக்க ஏனோ தென் ஹேப்பண்ட் ஏனோ ஹத்தினே மெரண்ட ஏனோ அவருக்கு தெரியுது பூமி அதிர்ச்சி வர போகுது நிறைய பேர் சாக போறான் இந்தோனேஷியாவுல உன்னஹாசே தன்னவா இந்தோனேசியா தென் பூமி கம்பாக்கினோ போகுதுனே மெரண்ட ஏனோ கேல அவருக்கு தெரியுது ஐயோ கடல்ல குளிக்கிறான் சுறாமீன் வந்து சாப்பிட போகுது உன்னஹாசே தன்னவா ஐயோ மே முஹூதே நான கட்டி மே சுனாமி ஆவில்ல தென் கிலகண்ட ஏனோ கேல அவர் நீதி உள்ள தேவன் என்றபடியால் தலையிடவும் முடியாது உன்னாசே தர்மிஷ்டோ தன் வாசே நிசா ஏகட ஒலுவ தாண்டத் பே ஆனா அதனால வேதனை படாம இருக்கவும் முடியாது ஹபை ஏ காரணாவ நிசா வேதனால பத்த நோவி இன்டத் பே ஹி சீஸ் ஹி நோஸ் தட் எ பாம் இஸ் கோயிங் டு எக்ஸ்ப்ளோட் இன்சைட் எ சர்ச் ஹி நோஸ் தட் எ சுனாமி இஸ் கோயிங் டு கில் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்பிள் ஹி நோஸ் தட் அன் எர்த்குவேக் இஸ் கோயிங் டு ஹிட் இந்தோனேஷியா ஹி நோஸ் தட் சம்படி இஸ் கோயிங் டு பி அட்டாக்ட் பை எ ஷாக் பட் ஹி கேனாட் இன்டர்ஃபியர் பிகாஸ் ஹி இஸ் ரைச்சஸ் இப்ப உங்களுக்கு விளங்குதா உண்மையான So I'm telling Pastor Mahesh, you know, that teacher, she's not a real, not the true mother of that child. Why? இந்த புள்ள பிள்ளையான பதில் எழுதுதுன்னு சும்மா வெளியே இருந்து பார்க்குற எங்களுக்கே தெரியுது. அரை தருவா வெறதி உத்தர லீலத்தியனேக்க எல்லையின்னு அப்பிட்டமா பேணும். We are watching it from outside and we know that that child is writing a wrong answer. If that teacher is real mother of that child and if that teacher is a loving teacher she should help that child na enna solluven ivargitta idura devadasa matta monnu adu kiyanne mahesh and the teacher or nalla teacher arundirunda mahesh e teacher honda teacher kene kunana and the pulla uttu unmayana amma varundirunda e daruvage etta amma na and the teacher vanda and the pulla thavarana badila elutha vittirukadu e teacher villa e lammayate veradi uttara eliyanda ida harinna idai thana ulagam seidu kondirukirathu மேகதமா லோகே கரங்கின் தேவன் என்ற ஒருவர் இருந்தால் தேவியோ கீழக்கின கிட்டியனம் அவர் நல்ல தேவனாய் இருந்தால் உன்னாசே ஆபத்து தேவிக்கினக் நாம் ஏன் பஞ்சங்கள் ஐமே துர்பிக்ஷ ஏன் குண்டு வெடிப்புகள் ஐமே பாம்பு புறன்னே ஏன் விபத்துகள் ஐமே விபத் எல்லாம் ஜனாலுக்கு வெளிய நின்னு நம்ம கமெண்ட் அடிச்சிட்டு இருக்கோம் டீச்சர் பத்தி அப்படி தம்ம எல்லியே இந்தக்கே நான் டீச்சர் கிட்ட கதா கேங்க இன்னோ உண்மை என்ன தெரியுமா சபை முகத்தை தன்னோ எல்லாரையும் விட ரொம்ப பாவம் நம்ம ஆண்டவர் தான் ஹெமோட்டம் வடா பாவ அப்பே தேவியன் வாசி அந்த டீச்சர் தான் பாவம் அரே டீச்சர் தம்மா பாவம் புள்ளக்கே தெரியல தான் பிள்ளையான பதில் எழுதிட்டு இருக்கோம் தருவட தன்னே தம்மா மேக வேறதி உத்தர ஆக்கியல யூ நோ ஈவன் தி சைல்ட் டசன்ட் நோ தட் தி சைல்ட் இஸ் கிவிங் எ ராங் ஆன்சர் பட் தி டீச்சர் இஸ் ஹர்ட் விளங்குதா உங்களுக்கு ஏன் ஆண்டவர் தலை போட மாட்டேன்ங்கறார் ஐ தேவியன் வாசி சொல்லுவதான் நத்தே அவர் நீதி உள்ளவர் இப்ப விளங்குதா உங்களுக்கு நாசி தர்மிஷ்டு தான் சோ நவ டு யூ நோ வை காட் இஸ் நாட் இன்டர்ஃபியரிங் बिकॉज ஹி இஸ் ரைச்சஸ் சோ இனி மொக்கு மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு தெரியாதீங்க ஆய மோட விதிர பிரச்சனை ஆகினதங்களண்டே பா தேவன் என்ற ஒருவர் இருந்தால் இப்படி நடக்குமா நடக்குது அதுக்கு காரணம் தேவன் இல்ல அவர்தான் அப்செட் ஆகிட்டு உட்கார்ந்திருக்கார் நடக்கதே நடக்கதே தேவிக்கனக்கில இன்னோனா மேவகே தேவல் சித்த வேயிது மோட விதிர பிரச்சனைண்டே பா உன்னாசே தமா துக்கே நின்னு சித்த வினவனே சித்த அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் உன்னஹாசே தர்மிஷ்டு தன் வாஹாசே பா நுபலா தனிஹுனம் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள் தர்மிஷ்டகம் கர்ண சியல் அந்த உன்னஹாசேகின் இப்பதி சிட்ன பவ நுபலா தனிஹுய If you know that he is righteous you know that everyone that doeth righteousness is born of him நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்ன அர்த்தம் தர்மிஷ்ட சியல் உன்னஹாசே இப்பதி தினோ கினக்கு தேரும் மகத் நாம் வெவ்வேறு மதங்களிலே இருந்தோம் அப்ப விவிதாக்காருவாகம்ல சித்தியா வெவ்வேறு பாவங்களில இருந்தோம் விவிதாக்காரு பாப்பன்ல சித்தியா நமக்காக தேவன் மனிதனாய் வந்து தண்டனை பெற்றுக்கொண்டபடியால் அப்பி வெனுவேன் தேவியன் வஹான்சே மனுஷ்யக்கு திட அவில்லா தண்டும லபாகத் நிசா அவர் அண்டை வந்தோம் உன்னஹான்சே உன்வான்சே லங்கட்டா அப்பியாவா அவர் எங்களை மன்னித்து இன்று அவரால் நாம் பிறந்திருக்கிறோம்
උන්වහන්සේ අපිට සමාව දීලා අපි දැන් උන්වහන්සේ තුලින් ඉපදී සිටිනවා. We were born to different religions, different ethnicities, to different families, but because God became man and he died for us, we came to him and now we are born through him. So we are born again. Marupadi parandirukkaru. අපි නැවත ඉපදී සිටිනවා. ඉදදාන් ක්‍රිස්තව. මේ තමයි කීතුණුවා. ඉන්ද ක්‍රිස්තවතේ ආන්දරයෙන්ලකට තන්දරකරාර. මේ කීතුණුකම දෙවියන් වහන්සේ අපිට දී තිබෙන්නේ. අවරක නන්රි. දෙවියන් වහන්සේට ස්තුතිය. Okay, this is Christianity. God has given us Christianity. එලිමිරි යාරාද ரெண்டு பேர் சீக்கிரமா ஜெபிச்சி முடிங்க. நங்கி சிட்ட கவுரரே தேதனே கிதாய்க்மணி. நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நாங்கள் விடை கொடுக்கிறோம். God bless you. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் இருக்க மாட்டேன். சஜீவ අපිත් සමග සම්බන්ධ වී සිටින ඔබට අපි සම්බන්තාවේ විසන්දි කරනවා ලබන සතියේ දේවදාසයා නැහැ නාන ඉස්රාවේලෙල ඉるපෙන් ආ දේවදාසයා ඊශ්‍රායෙල් දේශයේ සිටින්නේ අනා ඉන්න මෙරණ්ඩ වාරංගලිල් අடுத்த ඥායිතකලමේක අடுத்த ඥායිතකලමේ නාන ஒரு නත්තර් සේදියෝடு උங்களை சந்திக்கிறேன் හැබැයි සති දෙකකට පසුව නත්තල් වැඩසටහනත් එක්ක දේවදාසයා ඔබව මුණ ගැසෙයි නත්තල් දේව පණිවිඩයත් එක්ක so I won't be there next Sunday I'll be in Israel but in a fortnight Sunday after next I shall be back with a Christmas message for 2019 so God bless you be blessed aashirvadam ayirangal kartharungale aashirvadi paraga aashirvadam